ஒரு நூல் உருவாவதற்கான காரணம் அதன் பின்னணி பற்றி அலசி ஆராயும் இந்த பகுதி எண்ணூல் எண்ணூல். முக்கணியே முப்பாலே மூவாத முத்தமிழே சொக்கனது மாநகரை சூழ்ந்த பெரும் பேரே இத்தரை சூரியனே எங்கள் உயிரமுதே சித்திரை தன்னிலவே தேயா மொழிவர்ப்பே செம்மொழி மா குடும்பம் சீராட்டும் செம்மொழியே எம்மொழிக்கும் மூத்தவளே என்றும் இருப்பவளே பண்புணத்தும் ஆசானே பார்ப்போனும் தேனூற்றே கண்ணே நீ ஞானக்கனி என்னும் என் தாய்த்தமிழை வணங்கி மாணவர்களின் நலனுக்கும் சமுதாயத்தின் எழுச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் உலகத்தின் மகிழ்ச்சிக்கும் ஒரு சிறு விதைகளாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடவே எழுத ஆரம்பித்துள்ளேன். நிச்சயமாக எத்தனையோ எழுத்தாளர்கள் எழுதி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் எனது எழுத்துக்களும் ஒரு சிறு விதையாக இருக்கும் இந்த உலகத்தின் மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று கருதியே எழுதி வருகிறேன். இந்த மணிமேலை பிரசாதத்தில் இந்த ஆண்டு மட்டுமே 5 நூல்கள் என்னுடைய நூல்கள் வெளிவந்துள்ளது. அதற்கு முன்னதாக என்னுடைய பெயர் பாலச்சந்தர், அப்பாவுடைய பெயர் ரத்தினம். இது இரண்டையும் சேர்த்து ரத்தின பாலச்சந்தர் என்று எனது பெயரை நான் எழுத்துலகத்துக்கு அறிமுகப்படுத்தியுள்ளேன். கிட்டத்தட்ட 30 நூல்களை எழுதி முடித்துள்ளேன். அதில் இந்த ஆண்டு இங்கு 5 புத்தகங்களை மட்டும் வெளியிட்டுள்ளேன். அந்த 5 புத்தகங்களையும் உங்கள் முன்னதாக இப்போ ஒவ்வொன்றாக அறிமுகப்படுத்தி அதனுடைய சுருக்க கருத்துக்களை சில நூல்களுக்கு கூறியும் ஒரு நூல் குறித்து மட்டும் மிகவும் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இந்த நூல்கள் பெரும்பாலானவை இங்கு இப்போது சிறுகதைகள், சிறுவர் சிறுகதைகளாகவே வெளியிட்டுள்ளேன். இது சிறுவர்களுடைய எண்ணங்கள் சிறு வயதிலேயே அவருடைய மனதில் ஆழமாக பதிந்து அவங்க வளரும்போது இது வளர வளர அந்த அறிவு கருத்துகளும் நீதி கருத்துகளும் உலக நிகழ்வுகளும் அவங்க தெரிந்து கொண்டு சிறப்புற அவங்கள வாழ்வை கட்டமைத்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடவே இந்த எழுத்துக்கள் அமைந்திருக்கும். முதலாவதாக காட்டின் மகிழ்ச்சி என்ற நூலை உங்கள் முன்னதாக இப்போது இந்த பதிப்பகத்தில் வந்த நூலை அறிமுகம் செய்கிறேன். காட்டின் மகிழ்ச்சி என்ற நூல் முதலாவதாக வெளிவந்துள்ளது. மனிதர்கள் காடுகளுக்கு சென்று காட்டில் உள்ள மரங்களையும் காட்டில் உள்ள உயிரினங்களையும் காட்டில் உள்ள அரிய வகை தாவரங்கள் எல்லாவற்றையும் அழித்து அவற்றை இல்லாமல் செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். அதை தவிர்க்க வேண்டும். நாம் நாட்டில் எப்படி நம்ம வாழ்வதற்கான எல்லா கட்டமைப்புகளோடும் வாழ்வது போலவே உயிரினங்கள் வாழ்வதற்கான கட்டமைப்பை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும். அப்போதுதான் இந்த உலகமானது ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிறது. நாம் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவோமானால் அந்த பாதிப்பு இறுதியாக நம்மிடமே வந்து சேரும் என்பது நமக்கே தெரியாமல் நாமே குழி வெட்டி கொள்வதற்கு சமமாகும். நாம் இந்த மண்ணின் மீதே நிற்கிறோம். கடைசியில் மண்ணிற்கே நாம் என்ன ஊறு விளைவிக்கிறோம். அந்த ஊறு கடைசியாக நமக்கே தான் வந்து சேரும் என்பது நம்மில் எத்தனையோ பேர் அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள். இப்போ விலங்கினத்தில் நாம் அன்பு செலுத்த வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு எந்த ஒரு பாதகமும் நாம் நம்முடைய வாழ்வை சிறப்பாக வாழ்வதைப் போலவே நமக்கு அடுத்து வரும் சந்ததிகளுக்கும் சிறப்பான வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பது நம்முடைய தலையாய கடமையாகும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த காட்டின் மகிழ்ச்சி வழியாக காட்டு விலங்குகள் பாதுகாக்கப்படும், காட்டு தாவரங்கள் இயற்கைகள் மரங்கள் எல்லாமே பாதுகாக்கப்படும் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இரண்டாவதாக மானிடமும் மயிலிடமும் மானுடம் பயில்வோம். நாம் பெரும்பாலும் மான் மயில் குயில் கரடி சிங்கம் போன்ற கதைகளை சிறுவர்கள் மிகவும் விரும்பி கேட்பார்கள். அந்த கதைகளோடு நாம் நீதி கதைகளையும் அறிவு கதைகளையும் சேர்த்து சொல்லும்போது அது உண்மையாகவே மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய உள்ளத்தை தொடும். அந்த விதத்தில் இங்கே எழுத மான்களும் மயில்களும் பேசிக்கொள்வதைப் போலவும் மான்களும் மயில்களும் வழியாக வாழ்வியல் கருத்துக்கள்
முழுமையாக தெரிவிக்கப்பட்ட ஒரு நூலே இந்த மானிடமும் மயிலிடமும் மானுடம் பயில்வோம். மூன்றாவதாக வெளிவந்த நூல் குயிலின் கூவல். இந்த குயிலின் கூவல் ஒரு புது கவிதை நூல். இந்த மரபத்தொடருக்கான முழு இடத்தையும் இன்று புது கவிதைகள் பெற்றுள்ளதை நாம் பார்க்கலாம். மிக பெரிய கருத்துக்களையும் மிக சுருக்கமான சொற்களில் மிக அழகாக மிகவும் தெளிவாக நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை சிறப்புற சொல்ல இந்த புது கவிதை நிலையானது மிகவும் பயனுள்ளதாக இருந்து வருது நம்முடைய தமிழ் இலக்கிய துறையில். இந்த குயிலின் கூவல் புது கவிதை நூலிலும் 280 புது கவிதைகள் இடம்பெற்றுள்ளன. அடுத்து இதை தொடர்ந்து நான்காவதாக வெளிவந்த நூல் மாயக்கண்ணாடி. இந்த மாயக்கண்ணாடி ஒரு சிறுவர் சிறுகதைகள் கொண்ட நூல். இளம் வயதில் நான் நிறைய கதைகளை கேட்டு வளர்ந்துள்ளேன். ஆசிரியர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் பெரியோர்கள் மூலமாகவும் நிறைய கதைகளை கேட்டு அந்த கதைகளின் தாக்கம் எனக்குள் இந்த கதைகளை எழுத தூண்டியது. இந்த மாயக்கண்ணாடி இந்த உலகத்தில் நடக்காததை நடக்க சாத்தியமில்லாததை நாம் கற்பனையில் கண்டு மகிழ்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனெனில் கற்பனையில் கண்டு மகிழ்வதற்கே திரைப்படங்கள் ஓவியங்கள் எழுத்துக்கள் பயன்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நூலில் கல்வியற்றவன் செல்வமற்றவன் வீரமற்றவன் திறமையற்றவன் எல்லா ஏமாற்றப்படுவன் எல்லாருமே திடீரென மாயக்கண்ணாடினால் மிகப்பெரிய உயர்வை அடைவது போலவும் அதே மாதிரி அசுரன் ஆணவம் கொண்டவன் மது விற்பவன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவன் இவெல்லாம் மாயாஜாலத்தினால் திடீரென தோற்பது போலவும் மிகவும் நிறைய அறக்கருத்துக்களை வைத்து எழுதப்பட்டிருக்கிற நூல் இந்த மாயக்கண்ணாடி. அது ஐந்தாவதாக வெளிவந்திருக்கிற நூல் பூனையும் யானையும். இதிலையும் கூட பூனை பற்றிய கதைகள் இதில் மொத்தம் 21 கதைகள் உண்டு. அதில் 7 கதைகளாக நான் பிரித்துள்ளேன். முதல் வரிசையில் வரும்போது பூனையை பற்றிய கதையாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய கதைகள் யானையை பற்றி கூட இருக்கும். அடுத்து மூன்றாவது வரிசையில் வரக்கூடிய கதைகள் எல்லாமே யானையும் பூனையும் இணைத்து அவங்க அதற்குள் ஒரு நட்பையும் அதற்குள் ஒரு உறவையும் ஏற்படுத்தி இந்த கதைகள் எல்லாமே வந்து வாழ்வியல் கதைகளாகவே சிறுவர் கதைகளாகவே எழுதப்பட்டிருந்தாலும் இது வந்து பெரும்பாலான கதைகள் ஒரு குறிப்பிட்ட வயது சிறுவர்கள் என்றால் ஒரு 11 வயதிலிருந்து ஒரு 17 வயது உடைய சிறுவர்கள் வரை படிக்கக்கூடிய வாழ்வியல் கதைகளை உள்ளடக்கிய கதைகளாகவே இந்த கதைகள் வந்து எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் கட்டாயம் இந்த நூலை வாங்கி படியுங்கள், பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கு பரிசளியுங்கள். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த மண்மீகலை பிரசுரத்துக்கும் மக்கள் தொலைக்காட்சிக்கும் மீண்டும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.